சென்னை மட்டுமன்றி கடலூர் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் மிக மோசமாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் மேயராக முன்னாடி சொன்னார் சென்னையை சிங்கார சென்னை ஆக்கிடுவேன். ஆனா இப்ப சென்னை எப்படி இருக்கு, மழை பெஞ்சா முழுகிற சிங்கார சென்னையா இருக்கு, முழுகக்கூடிய சென்னை. இந்த திரவிடியன் ஸ்டாக் நாங்க 6 மாசம் நாங்க இல்ல, என்னை பொறுத்தவரை திரவிடியன் ஸ்டாக் ஆட்சிக்கு வந்து 54 வருஷம் ஆச்சு. சென்னையில கருணாநிதி அவர்கள் காலத்துல கட்டப்பட்ட வள்ளுவர் கோட்டம் கூட நீர்நிலையை மூடி அதன் மீது கட்டப்பட்டிருக்கு. லேக் வியூ ரோடு இருக்கு, லேக் இருக்கா? ஆகவே சட்டத்துக்கு மரியாதை கிடையாது, வந்து நியமங்களுக்கு மரியாதை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான திரவிடியன் ஸ்டாக் ஆட்சினால இன்னைக்கு சென்னையிலே மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வீட்டுக்கு 5000 ரூபாய் அக்கௌண்ட் மூலமா கொடுக்கணும். ஏன்னா இவங்க வந்த உடனே 4000 ரூபா கொரோனாக்கு, ஃபர்ஸ்ட் இன்சம் 2000 ரூபா, நாங்கள் நிறைய செய்தி வந்தது நமக்கு. அங்கே தாலுகா ஆஃபீஸில் 500 பிடிச்சிக்கிட்டு தான் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் நாங்கள் எங்கே போகிற செலவுக்குங்கிறான் தாலுகா ஆஃபீஸில் இருக்கிற அதிகாரிகள். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் ஊழல் இல்லாமல் அக்கௌண்ட்டில் போகணும். ரெண்டாவது கடலூர் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏக்கருக்கு 25000 ரூபாய் அரசாங்கம் நிவாரணமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இவங்க ஆட்சிக்கு வந்துட்டு எந்த ஒரு வேலையும் நடக்கல, மூணு வேலை ஒன்று தான் நடக்குது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று, எல்லாருக்கும் தடுப்பூசி முழுவதும் இலவசமாக ஐசிஎம்ஆரோட மேம்பாடு வேலை நடக்கிற காரணத்தினால அது நடக்குது. ரெண்டாவதா ரேஷன் கடையில் ஒரு நபருக்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு அந்த திட்டம் நடக்குது. விவசாயிகள் அக்கௌண்ட்டில் இது 19 தவணையாக 2000 ரூபாய் டெபாசிட் ஆகியிருக்கு த்ரூ பேங்க்கு. அதனால் இதை தவிர வேறு எதுவும் நடக்கலை, ஒன்றே ஒன்று நடக்குது. இந்த கோணிச்சாக்கு தூக்கி தோளில் போட்டுட்டு கோயில் தங்கம் எடுக்கிற வேலை நடந்தது, இப்போ கோர்ட்டு நிறுத்தியிருக்கு. ரஜினி முகமது வேலை தங்கத்தை கொள்ளை அடிக்கிறது, அது நடந்துருக்கு. அதை தவிர வேறு ஒரு வேலையும் இந்த சர்க்காரில் நடக்கலை. அதே அரசாங்கம் செயல்பட ஆரம்பிக்கணும். இல்லைன்னா மக்கள் இந்த 6 மாதம் ஹனிமூன் பீரியட் எப்போவுமே 60 நாள் மோகம் 30 நாள் அது ரெண்டும் முடிஞ்சு போச்சு, இனிமேல் அதெல்லாம் இருக்காது. அதே மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்தணும். அனாவசியமாக இந்து கோவிலை அழிக்கிறதுக்காக இறங்கக்கூடாது. அரசு கோவிலை கொள்ளை எடுத்து கொண்டிருக்கிறது, ஒரு அறநிலையத்துறை அதிகாரி கூட வேலை செய்யலை அப்படின்னு ராஜா சொல்லலை, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்டே தேவையா? சுடிக்கு டிஸ்மேண்டில்டு அதெல்லாம் பிறகு பேசணும்னு. ஆனால் கோவிலில் அரசாங்கம் தலையிடக்கூடாது. இப்போ தான் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு, ஏய் உண்டியலை பார்த்தா அள்ளிண்டு போ, பூஜையில் தலையிடப்படாது. நீ மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ராஜா பேசல, மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அரணைத்துறை எவ்வளவு அசுர கூட்டம், அரக்கர்கள் கூட்டம், கோவிலை கோவிலை பூட்டுறது. நேற்று இதெல்லாம் யூடியூப்ல பாக்குறேன், 6 மணிக்கு பூட்டிடுவேங்கிறார். அரணைத்துறை அதிகாரிக்கு என்ன அதிகாரம் இருக்கு கோவிலை பூட்ட? நீ யார்? ஆகமங்களிலேயே கோவில் பூஜாதீனங்கள தலையிடுறதுக்கு இந்த அதிகாரிகளுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. கோவிலுக்குள்ள அத்து மீறி இந்த மாதிரி கோவிலை பூட்டுறதுங்கிறது முழு ஹிந்து விரோத செயல். மக்களை திருப்பி ஒவ்வொரு அதிகாரியா பொறுத்து எடுத்து நடவடிக்கை எடுக்க நிர்பந்தம் பண்ண ராஜாவால முடியும். அவங்க என் மேல கேஸ் போட்டு எங்க வேணாலும் தமிழ்நாடு போறோம் போய் கேஸ் போடட்டும், அது வேற. ஆனா நீங்க ஆலயத்துக்குள்ள ஹிந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையில தலையிட்டா நடக்கிறது வேற என்று இந்த அறநிலைத்துறை அசுர கூட்டத்திற்கு எச்சரிக்கை கொடுக்க போகிறேன். நான் என்ன சொல்றேன், தப்பு பண்ணவங்க தூக்குல போடுங்க.
ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு எனக்கு. டோட்டல் ஃபெயிலியர் இந்த டிஎம்கே கவர்மெண்ட். ரேபிட் அண்ட் ஸ்டாக் கவர்மெண்ட் இஸ் எ டோட்டல் ஃபெயிலியர். அதனால இதுல வந்து ஒண்ணும் இது இது பரவாயில்ல அது பரவாயில்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மட்டும்தான் நடக்குது இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. தேர் இஸ் நோ கவர்மெண்ட் அட் ஆல். கோயில கொள்ளையடிக்கிற கூட்டம் நடக்குது, அந்த வேலை நடக்குது, அதை நிறுத்தணும். இல்லைன்னா நீதிமன்றம் இப்ப ஏற்கனவே தங்க நகையை எடுக்கப்படாது தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதேபடி ஆகம விதி மீறல் இருக்கக்கூடாது தீர்ப்பு வந்திருக்கு. ஆகவே இங்க பண்ற அத்தனை தெள்ளு முள்ளு கோயில்ல வந்து மத விரோதம் ஹிந்துக்களை வந்து டார்கெட் பண்ணி அதை இப்ப சினிமாக்காரங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹிந்துக்களை டார்கெட் பண்றதுக்கு. அது என்ன ஜெய் பீமா தெரியல, நான் பார்க்கல அந்த படம். ஆனா அந்த படத்துல நான் கேட்கிறேன், உண்மை சம்பவம் ராஜகல்லு பேரு ராஜகல்லுவா இருக்கு, அந்த சந்துரு பேரு சந்துருவா இருக்கு, அந்தோணி சாமி மாத்திரம் எப்படி குரு மூர்த்தி ஆறாரு, சரி அந்த இடத்துல எந்த கேலண்டரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன் நான். ஆனா கேலண்டர் வச்சே தீரணும்னு நினைச்சா இயேசுநாதர் கேலண்டர் வைங்க, மகாவிஷ்ணு கேலண்டர் எப்படி வைப்பீங்க? இந்து மதம்னா அவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து நக்கலா போச்சா, சுலுவா போச்சா? அந்த மகாலட்சுமி கேலண்டர் ஷுட் பி ரிமூவ்டு, அந்த படத்துல அது இருக்க கூடாது. இல்லைன்னா எப்படி டீல் பண்ணணும்? ஏன்னா ஏற்கனவே சூர்யாவின் மனைவி நம்ம வந்து ஹிந்துக்கள் கோயிலுக்கு போறத தெளிவா பேசியிருக்காங்க. நாங்க ஒரு தர்காவை பத்தி பேசியிருக்கலாம், போகாதீங்க அந்த படத்துல வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணுங்க, அதே மாதிரி வேளாங்கண்ணிக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொல்லல, ஏன் அவங்க மதம். ஆனா ஹிந்து மதத்தை எப்பவுமே இந்த சினிமாவில் இருக்கிற ஹிந்து விரோதிகள் ராஜராஜ சோழனையும் விட மாட்டேங்கிறான், ராஜாவையும் விட மாட்டேங்கிறான். பாருங்க எடுக்கணும் எடுக்கணும் அவ்வளவுதானே. ஏன்னா அந்த அந்தோணி சாமி யாரு, இந்த படத்தோட மையக்கதை என்ன, லாக்அப் டெத். லாக்அப் டெத் பண்ணினா அந்த புலகார அந்தோணி சாமி என்ன மதம், கிறிஸ்தவர். அதனால அங்க படம் வைக்கணும்னு நினைச்சேன், நான் சொல்லிட்டேன் ஐ அம் வெரி கிளியர். நீங்க திருத்தி போடக்கூடாது முன்கள பணியாளர்கள். என்ன நான் என்ன சொல்றேன், கேலண்டரே வைக்காதேங்கிறேன், அப்படி வச்சா தீர்வேனா ஏசுநாதவைங்கிறேன், சரியா? அதனால கதை அந்த கதை உண்மை கதை சம்பவத்தை இப்படி எல்லாம் மாத்தி வன்னியர் குல சத்திரியர்களுக்கும் பட்டியல் சமுதாய மக்களுக்கும் சண்டை மூட்டி அதன் மூலம் மதமாற்றம் பண்ணணுங்கிற தீய நோக்கத்தோடு தான் வேண்டும் என்றே இவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டினேன். என்ன